அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் கஸ்பென்னாஸ்ஸமையல். இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடுறதை பார்த்துட்ருக்குறேன். என் பொண்ணு நானும் சமைப்பேன் நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கரைச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வீடியோவில் என் பொண்ணு தான் சமைக்க போகிறாங்க. அவங்கள சமைக்க வைக்கும் போது அடுப்பு ரொம்பவே சிம்மில் வச்சு பக்கத்துலேயே நான் இருந்து ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi friends, Assalamu alaikum. Welcome to our channel kasbena'ssamayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹாப்பி மா வச்சு எப்படி ஃப்ரைடேஸ் பண்ணலாம் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். ஃப்ரைடேஸ் பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் பட்டர் சேர்த்துப்போம். சேர்த்த பட்டரை நல்லா உருகணும். இப்போ அது கூட அரை கப் வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட காய்கறி சேர்த்துப்போம். கேரட், பீன்ஸ், கொடை மிளகாய் இது மூணும் நான் சேர்த்துக்கிறேன். காய்கறி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ரெண்டு முட்டை சேர்க்கணும். முட்டை சேர்த்துட்டு உடனே கிண்டிடாதீங்க. ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் வதக்கி விடுங்க. முட்டை வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துப்போம். பெப்பர் சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துப்போம். இரு மூலம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ ஹாப்பி மா மிக்ஸ் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துப்போம். சேர்த்துன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துப்போம். ரைஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி ரைஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடுகு இது கூட மல்லி இலையும் பேப்பர் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம ஹாப்பி மேரேஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.